ஹாய் அண்ட் வெல்கம் டு ராஜதி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த அரவி அல்லது நம்ம தமிழில் வந்து இதை வந்து சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரோசனில் இங்கே கிடைக்குது. முழு கிழங்கை வந்து ஃப்ரோசனில் வந்து பேக் பண்ணியிருக்கு. அதே ஸ்லைசஸாக வேணாலும் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்லைசஸாக இதாக இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரோசனில் இருக்கிறனால ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்சிட்டோனாக்க அதனுடைய ஒரிஜினல் தன்மைக்கு வரும். அதுக்கப்புறம் அதை மெரினேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லான கிழங்கு, ஃபுல் கிழங்கு. வேணும்னா நம்ம வந்து இதை வந்து துண்டு துண்டாக வெட்டிக்க முடியும். ஸோ ஏற்கனவே ஸ்லைசஸ் வாங்கிட்டு வந்தனால இதை நான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து ஒரு பவுலில் போட்டு மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கோசரம் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 3 to 5 minutes வந்து மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். மைக்ரோவேவில் வச்சுட்டு இப்போ மைக்ரோவேவில் வச்ச அந்த சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாப்பொடி நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்ல காரம் வேணுங்கிறவங்க நிறைய போட முடியும். உப்பு மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, இதை மூணும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலக்கணும். இது போல் நல்லா கலந்துட்டு ஆக்சுவலாக சில பேர் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் வெந்தயத்தோட பொடி, வறண்ட அந்த இலையோட பொடிகள் வாசனைக்கு இதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. உங்கள் சுவைக்கு ஏற்ப என்னென்ன போடணுமோ போட்டு இதை நல்லா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றணும். இப்போ ஃப்ரெஷ்ஷான லெமன் இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு ஃபுல்லாக கலக்கணும். கலக்கி அந்த ஒரு 10 or 15 minutes ஆர் ஹாஃப் அன் ஹவர் கூட வந்து அது ஒன்றோடு ஒன்று அது அப்படியே ஊறி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும்படி வச்சிடணும். மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து நம்ம எண்ணெயை போட்டு ஸ்லோவாக வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பில் பால்னியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சுடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சேப்பங்கிழங்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். எண்ணெய் சுட்டுருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்ச அந்த மேரினேட்டான சேப்பங்கிழங்கை போடுறோம். போட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு கலக்கிட்டு எல்லா இடத்துலையுமே படும்படியான கலக்கி அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூடி வச்சா முறை முறை முறைன்னு ரொம்ப சூப்பராக வரும். மிளகு ரசத்துக்கு இல்லை ஜீரக ரசம், மிளகு ரசம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்க முடியும். இந்த சேப்பங்கிழங்கை வந்து நம்ம வந்து மோர் குழம்பாக பண்ண முடியும். குழம்பு, சாம்பார் எல்லாத்துலேயும் போட்டு சூப்பராக பண்ண முடியும். ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கோசரம் நான் இப்போ இன்றைக்கி வந்து நல்ல வெள்ளை வெங்காயம், மிளகு, தக்காளி போட்ட ரசம் வைக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு இதை நான் வறுக்கிறேன். சூப்பராக இப்போது முறை முறை முறைன்னு ஒன்று விட்டு ஒன்று விலகி அவ்வளோ ப்ரௌனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு என்னென்னா, இன்னும் முறை முறை ஃபுல்லாக சூப்பராக நல்ல முறை முறை முறைன்னு வரணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவோ இல்லை கோதுமையோ கொஞ்சம் அதை விட்டு விலகி அப்படி ஒன்றோட ஒன்று தனித்தனியாக நிற்கும்படியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் போட முடியும். உங்களுக்கு வேணால் அதை போட்டு காமிக்கிறேன் நான். இப்போவே முக்கால்வாசி வருந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. சூப்பர் வறுவல்னால் யார் தான் வேண்டாம் பாங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும் வறுவல்னால். அப்படியே கூட சாப்பிட்லாம், டீ காஃபி வச்சு இல்லை குழம்புக்கோ ரசத்துக்கோ தொட்டு சாப்பிட முடியும். இது போல் நீங்கள் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, கூர்க்கங்கிழங்கு எல்லா கிழங்குலையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் அரிசி மாவு வந்து ட்ரை அரிசி மாவு கலந்து போட்டிருக்கேன். ஸோ அதோடு சேர்ந்து வறுக்கிறேன் நான் இப்போது. அப்படி வறுக்கும்பொழுது என்ன ஆகும்னா இன்னும் அந்த எண்ணெயோடது வந்து இன்னும் கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிவிட்டு குயிக்காக ரொம்ப ரொம்ப கரகரப்பாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அதுவே தானாக வந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொரியாண்டரோடதெல்லாம் தூவினாலும் சரி, இது அப்படியே சாப்பிட்டாலும் சரி, சூப்பர் சுவை. சேப்பங்கிழங்கு வதக்கல் அல்லது வறுவலாட்ட ரெடி. சேப்பங்கிழங்கு வதக்கல் அல்லது வறுவல் தயார். ரொம்ப ஜோராக இருக்குது, மொர மரன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும்.
அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி ராஜாதி ஃபேமிலி கிச்சன்.